இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் ட்ராவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு டைமாவது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஒரு பிளேஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் மலை மேலே ட்ராவல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் கைஸ். ஈவன் நம்ம பஸ்ஸில் போனால் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் போவோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி வரைக்கும் ட்ரெயினில் போவோம். ஸோ அது போகிற வழியில் சூப்பராக இருக்கும். ஸோ போனவங்களுக்கு அது தெரியும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே நம்ம இப்போ மலை மேலே ட்ராவல் பண்ண போகிறோம் ட்ரெயினில். ஸோ போகிற வழியில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். அண்ட் எப்படியெல்லாம் உள்ள ட்ரெயின்குள்ளே இருக்குது, அண்ட் எப்படியெல்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் டிக்கெட் எடுக்கிற ஆஃபீஸ். ஸோ நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து போகலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஜுனமாலேருந்து கெசலான்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போக போகிறோம். அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 4.5 யூரோ டிக்கெட்டு ஒன் வேக்கு. அண்ட் அதே மாதிரி ரிட்டர்ன் வர்றதுக்கும் 4.5 யூரோ டிக்கெட்டு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டிக்கெட் ஆனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கான மேப்பும் இங்கே இருக்கும். நம்ம வந்து எங்கே போகிறோம், எங்கே இறங்கணும், அதுக்கு இடையிலே நிறைய ஊர்கள் இருக்குது, நிறைய ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்து இது பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கோம். இங்கேருந்து தான் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இங்கேருந்து கிளம்பி இப்போ இங்கே போக போகிறோம் மேலே. ஸோ அதுக்கு இடையில என்னென்ன இருக்குது அப்படின்றத இங்கே மேப் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேப்பை பார்த்து எங்கே போகலாம், என்னென்ன பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ட்ரெயின் வந்துச்சு, நம்ம போய் ட்ரெயின் ஏறலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்த உடனே உள்ளே வந்து ரெண்டு செப்பரேட்டாக வந்து பிரிச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே முன்னாடி வந்து ஒரு 10-20 பேர் உட்கார்ற மாதிரியும், பின்னாடி வந்து ஒரு 10 பேர் உட்கார்ற மாதிரியும் பிரிச்சுருந்தாங்க. ஸோ இங்கிட்ட யாருமே இல்லாதனால நாங்கள் வந்து இந்த பக்கம் போயிட்டோம். மொத்தத்துக்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்டி தான் இருந்தது. ஸோ ஆள்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தனால ரெண்டு பெட்டி தான் எடுத்துகிட்டு போனாங்க. இதே நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போவாங்க. நான் கூட ஏதோ வில்லேஜுக்கு போகிற ட்ரெயின், ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், லைக் நம்ம ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் ஃபீல் பண்ணி எதிர்பார்த்துட்டேன். பட் இந்த ட்ரெயின்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது
லிட்ரலாக செம்மையாக இருந்தது கைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் அந்த ஒரு சீட்டோட கம்ஃபர்டபுள் எல்லாமே சூப்பராக இருந்தது, செம்ம க்ளீனாக இருந்தது, நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து அதிகமான பேசஞ்சர் போகக்கூடிய ட்ரெயின் கிடையாதுன்றதுனால நீட்டாக ஸ்பேஸ் விட்டு ரெண்டு பேர் உட்கார்ற மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது கைஸ். இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.
Thank you.